கண்ணை உடைய மனிதனும் சரி மரணிக்கும் போது உடம்பு எங்கதான் போட்டு போற கண் உள்ளால் மட்டும்
கண்ண மோபது இருக்கிற காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணை தான் மோப கலட்டிக்கிட்டு அதை மட்டும் போறதில்லை. அப்போ குருடு என்று இறைவன் சொன்னது கண்ணை பற்றியது அல்லது என்பது தெரிகிறது. ஏன்னா குருடா உள்ளவன் அவனும் மரணித்தால் கண்ணு எங்க தான் போட்டுட்டு போவான், கண்ணு உள்ளவனும் கண்ணை எங்க தான் போட்டுட்டு போவான், கண்ணை தீட்டு போடுறது. அப்ப குருடு என்பது இந்த வார்த்தையே வந்து கண்ணை சார்ந்தது, செவிடு என்றால் அது காதை சார்ந்தது. அப்ப குருடு என்று சொல்லப்பட்டது இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே அவன் இறைவனை அறிந்து கொள்ளவில்லையோ, இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் எப்படி அங்க போய் அறிந்து அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையிலே ஐனமா துவல்லு மஜ்குல்லான்னு ஒரு வசனம் ஒன்று வரும். நீங்க எங்க திரும்பினாலும், கிழக்கு மேற்கு எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய வஜக இருக்கு. கிழக்கு மேற்குங்கிறது இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல, இது இது மேற்கு இது கிழக்கு. தொழுகும்போது என்ன அல்ஹம்து சூராவோ என்ன சொல்றோம், கேங்கிற அரபி வார்த்தை பின்னால சேர்த்திருப்பாங்க, யூன்னு இருக்கும், உன்னையே உன்னையே வழங்குற உன்னையே சுட்டி காட்டுறது. எதுக்கு உள்ளாரதான் சுட்டி காட்ட முடியுமே தவிர, நம்ம ஒரு ஆளு கேட்டேன் ஐயா கடவுள் உன்னையே வழங்குறேன்னு முசல் அவன் இப்படியாங்க அவனத்துக்கு மேல இருக்கிறான் சொல்றீங்கல்ல, உன்னையே வழங்குறேன் உன்னையே உதவி இப்படியா புதிக்கிறீங்கன்னு கேட்டேன் ஒரு ஆளு மதுக்கூர்ல. உன்னையே என்ன எதுக்கு உள்ளாருன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அங்கே ஏழு வானத்துக்கு அப்பல உன்ன வானத்துல கொண்ட இறைவனை வச்சுக்கிட்டு அப்படியா ஏழு வானத்துக்கு அப்ப இருப்பாண்டா இப்படிங்கிற சுட்டு வராது. ஈயாக்க உன்னை வணங்குகிறேங்கிற இந்த ஈயாக்க நான் உன்னையே வணங்குகிறேன்டா எதுக்கு உள்ளாண்டுதான் நம்ம சம்சார் அதை பேசுறது தான் இருக்க முடியும். ஈயாக்க உன்னைய வணங்கு அப்படின்னா நீங்க வந்து முசல் கையை வச்சுக்கிட்டு தொழுதுட்டு இருக்கும்போது அல்லும் சுறாவது இப்ப குறிக்கணும் ரெண்டு குதி வசக்க கையை காமிச்சு உன்னையே வணங்குறேன்ட்டு. அப்போ உன்னையே வணங்குறேன்னு எதுக்க உள்ளாண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொரானுடைய வாசகம் கிழக்கு மேற்கு எங்க திரும்பினாலும் அல்லாவுடைய வஜக இருக்குன்னு வந்திருக்கு. நீங்க வந்து மொத்தம் போன பிறகு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்களே, மார்க்கத்தில் முதல் கடமையை அல்லாவை பற்றி அறிந்து கொள்வது, அந்த அறிவை நாம் பரிபூர்ணமாக நமது ஆரியப்பது அவர்களுடைய போதனைகளை படித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தலைமுறையிலே பேசி அடுத்து ஜனாப் இதீஸ் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன்.